ஹலோ, குட் ஈவினிங் எல்லாருக்கும். அழகர் சங்கரா, ஜெய ஜெயசங்கரா. இன்றைக்கி ஈவினிங்கு, இன்றைக்கி அமாவாசைங்கன்னா பலகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து உப்பு தோசை வெள்ளை தோசை ரெண்டு பண்ண போகிறோம். உப்பு தோசைனாக்க நம்ம எப்பொழுதும் நார்மலாக பார்க்குற தோசை, ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி, அப்புறம் வெள்ளை தோசை, வெள்ளைனா ஸ்வீட் தோசை. சரி, அதை வந்து உப்பு தோசை தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு மாமி சொல்லுவோம். பச்சைமிளகா 4-5 எடுத்து போட்டு புளி உப்பு பெருங்காயம் முனையும் போட்டு நல்லா இப்படி வழவழன்னு அரைச்சுன்ட்டேன். என்னாச்சு? இல்லை, சுட்டுருக்கு வரமுள்ள வழவழன்னு அரைச்சுன்ட்டேன். இதில் கடாயில் நல்லெண்ணெய் வச்சு கடுகு தாளித்து, ஏன்னா இங்கே வெளிச்சத்தில் காமிக்கணுங்கிற எல்லாம் நீங்கள் அதனால் இங்கே வந்தேன். சரி சரி, வெட்டில் கிடச்சாலும் தெரியும் உங்களுக்கு. அதனால் அதை எடுத்து இதில் போட்டு இதை பாருங்க வதக்கின்னு இருக்கேன். கடுகு உண்டி தாளிச்சுட்டு அதில் வதக்கின்னு இருக்கேன். அது வெறும் பச்சை மிளகா 4-5, உப்பு பெருங்காயம் அவ்வளோதான். உப்பு தோசைக்கு அரைச்சிருக்கேன் மாமி, உப்பு தோசை. இது வெள்ளை தோசை. கோதுமையில் அரைக்கிறதுங்கிறது இது வந்து எப்படின்னாக்கா, உப்பு தோசைக்கு எப்படி அரைச்சிருந்தீங்க? கோதுமை உப்பு தோசைக்கு கோதுமை உப்பு வெள்ளை தோசைக்கு வந்து அரிசி, இப்போ பாயில்டு ரைஸ், புழுங்கரிசி, இட்லி அரிசி வந்து 4 டம்ளர், அப்புறம் 1 டம்ளர் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் அவ்வளோதான், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். உப்பு தோசை வெள்ளை தோசைக்கு, வெள்ளை தோசைக்கு 3/4 டம்ளர் கோதுமை, 1/4 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளர் கோதுமை, 1/4 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் இது உளுந்து போட்டு, வெள்ளம் 1/4 டம்ளர், வெள்ளம் 1/4 டம்ளர், ஆமாம், தேங்காய் 1/2 முடி தேங்காய், உப்பு தோசை இவ்வளவு பெருங்காயம் போட்டு நல்லா வழவழன்னு அரைச்சிட்டேன் மிக்சியில. நல்லா நல்லெண்ணெயை விட்டு, இதில் 2-3 முட்டை நல்லெண்ணெய் விட்டு கடுகு தழிச்சு அதை அரைச்ச விழுதை இதில் கொட்டியிருக்கேன். இப்போ இது வதங்கின்னு இருக்கு. இதில் எல்லாம் முடிச்சவொடனே கடைசியாக ஒரு துண்டு வெள்ளை கட்டி போடுவேன், சின்ன கட்டி, அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தோசை, உப்பு தோசைக்கு தான் தொட்டுக்கிறது தான் அதான் சைடு இருக்கு. ஆமாம், ரெண்டாவது தோசை பார்க்குறேன் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் ஸ்வீட் தோசை. ஸ்வீட் தோசை வந்து பாருங்கள், ரொம்ப இதுலேயே தான் அரைச்சிது, எல்லாமே கிரைண்டரில் தான் அரைச்சிருக்கா இல்லையா? கிரைண்டரில் தான் அரைச்சேன். தொக்கு நல்லா கொதிக்கணும், இந்த வாசனை தெரியும் பாருங்க, நல்லா இந்த பச்சை மிளகாய் இது மாதிரி வாசனை. அது என்ன சொல்லுவா, வடாக்கூழ் மாதிரி இந்த வாசனை. அதனால் இன்னைக்கு வந்து எங்கள் பலகாரம் வந்து இதுவும் இருக்குது. தேங்காய் சட்னியும் அரைச்சி வச்சுருக்கேன், மோர் குழம்பு இருக்குது. தேங்காய் சட்னியும் அரைச்சிருக்கேன் மாமி, அதனால் பார்த்தீங்கன்னா எடுப்படி எடுக்க ஒரு பார்த்தீங்கன்னா யூஸ்வல் கல் தான் அது, எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த மாதிரி கலராக எடுத்தால் நல்லாயிருக்கும். நம்ம எடுப்பேன், ரெண்டு பக்கமும் அந்த பக்கம் திருப்பி போடுவேன். அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பார்க்க முன் இருக்க மாதிரி. அது தோசையும் வாக்கிற பொழுது வாக்கணும். இதுக்கு பேர் ஊத்தப்பம், தோசை இல்லையே, இதுக்கு பேர் ஊத்தப்பம் தானே? ஊத்தப்பமாக வாங்குறேன். ஊத்தப்பத்துக்கு வந்து இது வந்து நல்லாயிருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா புளிப்பச்சடி நல்லாயிருக்கும். மிளகாலாம் போட்டால் புளிப்பச்சடியா, புளித்தொக்கு சொல்லுவாங்க.
வெளிச்ச மிளகாய் அம்மியில நாலஞ்சு பச்சை மிளகாய் வச்சு இழப்பா வச்சு நைசா அரைச்சு உப்பு புளி பெருங்காயம் வச்சு இழைச்சு இதை எடுத்து வந்து பண்ணுவாங்க இழைச்ச மிளகாய் பிடி வேற அது இந்த கடுகு இதெல்லாம் வச்சு இப்படி கையில கசக்கி சா இது பண்ணுவா அது வேற இது வந்து இழைச்ச மிளகான்னே பேரு பச்சை மிளகாய் தான் இழைச்ச மிளகான்னு சொல்லுவாங்க உப்பு தோசை வெள்ள தோசை அடுத்தது வெள்ள தோசை பார்க்க போறேன் பலகாரம் எல்லாமே இன்னைக்கு எங்களுக்கு வந்து பலகாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க மிளகாப்பொடி எண்ணெய் கடைகி அதுவும் செய்யலாம் மிளகாப்பொடியில் வந்து அதை முழுகடிக்கணும் எண்ணெய் மிளகாப்பொடி அப்புறம் இந்த கை சுட்டு போகிறது தான் நாங்கள் கொஞ்சம் அங்கே வச்சு இங்கே வெளில வச்சுருந்தோன்னா உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன் அங்கேருந்து கை தாவி தாவி போகிறது உப்பு தோசை வெள்ள தோசை கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கோங்க காமிக்கலாம் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு வரும் உப்பு தோசை மிளகாப்பு கிடைக்கிறது இது வந்து ஊத்தப்பத்தில் மிளகாப்பிடி கிடையாது ஊத்தப்பம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து இந்த தொக்கு கொஞ்சம் நன்னாவே கலக்கி வைங்க கிண்ண வந்து அது நிறைய இருக்குமா இல்லை முடிஞ்சுட்டா இன்னும் நிறைய இருக்குமா இது கொஞ்சம் நேரம் இது உப்பு தோசைக்கு தொட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா கழிச்ச மிளகாய் கழிச்ச மிளகாய் இங்கே வந்து ஒரு ரெண்டு தோசை இதுவும் பண்ணலாம் ஊத்தாப்பமும் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எடுக்க வரும் இந்த கல் ரொம்ப அட்ஜஸ்டபிள் கல் இப்போ செடி போட்டா பார்த்தல ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கல்லில் வைப்பா அடுத்தது வந்து வெள்ளை தோசை வாக்கிற போது காமிக்கிறோம் நாங்கள் இப்போ இது பார்த்தலாம் புளிப்பச்சடி ரெடி ஆகிட்டுருக்கு அதை தான் இப்போ எடுத்து வச்சுருக்கனால ஓரளவுக்கு ஒன்றும் 90% ஆகிடுச்சு இது தொடர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மோர்க்குழம்பு இருக்குது மிளகாப்பொடி தடவினது இருக்குது இது மிளகாப்பொடி தடவினது வந்து மோர்க்குழம்புக்கு ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் ரெண்டு ஊத்தப்பம் வந்து செஞ்சதே காமிச்சதே தான் இல்லை ஆக்சுவலாக உள்ள தேங்காய் சட்டியும் வச்சுருக்கேன் நான் அதனால் அதுவும் இது பண்ணிக்கலாம் தேங்காய் சட்டி காமன் எல்லாத்துக்கும் இந்த இதுக்கு வந்து இது நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து மோர்க்குழம்பு நல்லாயிருக்கும் காற்றால் மாவி பண்ண மோர்க்குழம்பு ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி ஆமாம் அதுவும் நல்லாயிருக்கும் தயிர் நல்லாயிருக்கும் இதுக்குல்ல அதான் மோர்க்குழம்பு வெள்ளை தோசைக்கு என்ன சொல்லுங்க இந்த வெள்ளை தோசை வாப்பா அதுக்கு நெய் அதுக்கு வந்து நல்ல கெட்டி நெய் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்காக தான் அது வந்து நாங்கள் சொல்கிறோம் பட் நாங்கள் வந்து எல்லாம் சாப்பிட மாட்டோம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காக நாங்கள் அப்போ உங்களுக்கு சொல்கிறோம் இது கடையில் எல்லாம் உருட்டிப்பா இல்லையா தோசை மாரோஸ் கீ ரோஸ்ட் பல்லியா தான் அது ஸோ அடுத்தது மாமி வந்து உருட்டி எடுப்பா மாமி காய் போகும் ரோஸ்ட் ஆகணுமா ஸோ இன்னைக்கு பலகாரத்துக்காக நம்ம மிளகாப்பொடி போட்டு ஊத்தப்பம் தொட்டுக்க மோர்க்குழம்பு இது வந்து கீ ரோஸ்ட்டு தொட்டுக்கிறதுக்கு மிளகாய் விழுது அதான சொல்லுவோம் மிளகாய் பச்சை மிளகாய் விழுது இழைச்ச மிளகாய் விழுது தொக்குன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து கீ ரோஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வெள்ளம் வெள்ளை தோசை இது பாருங்க மாமி எடுக்கிற பாருங்க பார்த்து ஜாக்கிறது இதுதான் வந்து கடை கீ ரோஸ்ட்டு இப்போ அடுத்தது வெள்ளை தோசை ஊற்றி ஊற்றப்போகிறேன் வெள்ளை தோசைக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் பாருங்கள் அடுத்தது அது எந்த மாதிரி அது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாது இந்த ஒரு நிமிஷம் வரேன் இதை அடுத்தது வெள்ளை தோசைக்கு ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் மாமி இதுதான் வெள்ளை தோசை
ஆமா ஸ்வீட்டா இருக்கும். இந்த ஏலக்காய் எல்லாம் போட்டு பிரமாதமா இருக்கு வாசனையா. இது வந்து தேங்காய் அரை மூடி போட்டுருக்கேன். தேங்காய் அரை மூடி போட்டுருக்கேன். அது சுருண்டணும், அது வரைக்கும் விட மாட்டார். இல்ல இல்ல இல்ல, அது எடுத்து வரதானு ஒரு கிளான்ஸ் பாத்துப்பேன். எடுத்து வரது சூப்பரா, அவ்வளவுதான். இந்த நெய்யும் உள்ள போகும். அதுதான் அதனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு தோசை, மிளகா பொடி தோசை, இதுக்கு மோர்க்குழம்பு, தயிர், இதுக்கு வந்து இறைச்ச மிளகா பொடி, இது வந்து வெள்ள தோசை. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மாமி எப்படி வந்து ரேஷியோ என்ன மாதிரி போட்டு எப்படி அரைச்சா ரெண்டு பேருக்குங்கிறத டீட்டெயில்டாக கேட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வேகட்டிங்களா ப்ளீஸ். உனக்கு கால் வலிக்கணும், உட்காந்துக்க நான் பார்க்குறேன். இது ஓடிங் தான் இருக்கு, பார்க்குறியா? இல்லை வேண்டாம் வேண்டாம். கொஞ்சம் உனக்கு கால் வைக்கணும், உட்காந்து ப்ளீஸ் உட்காந்துக்கோ, அவசரப்படாது. இதுதான் வெள்ள தோசை பார்த்தாச்சு, உங்களுக்கு தோசை பார்த்துட்டேன். ஸோ அடுத்தது ஊற்றுறப்போ காமிப்பேன். இது சொக்கரப்பம்னு பேர் இருக்குது. சொக்கரப்பம்மா, சொக்கரப்பம் இது இதில் என்னென்ன ரேஷியோ மாவு போட்டு ஸ்வீட் தோசை பண்ணாங்கிறது மாமி சொல்லியிருப்பாங்க கேட்டிருப்பேன். ஓ, நான் வந்து எல்லாமே அரைப்பேன், மாவை போட மாட்டேன் எதையுமே. மாவில் போட்டு முக்கால் டம்ளர் அரைப்பேன். அரிசி தனியாக ஊற வச்சு இதோட போட்டு அரைப்பேன். அப்புறம் உளுந்து தனியாக ஊற வச்சு எல்லாத்தையும் இதோட சேர்த்து போட்டு நல்லா வழவழ பாதி அரைச்சுட்டு இருக்கும்போது தேங்காய் போடுவேன். முக்கால்வாசி அரைஞ்சி முடித்த உடனே வெல்லம் போடுவேன். இறக்கி வச்சு ஏலக்காய் தட்டி போட்டு வைப்பேன். அவ்வளோதான். சரி, ஸோ இதுதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டீங்கனாக்க முன்னாடி வந்து டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. வெள்ள தோசைக்கு இது வந்து உப்பு தோசை. ஸோ அடுத்து ரெண்டாவது தோசை பார்க்குறேன். வெள்ள தோசை இது, இது முலாப்பி தனிமை தோசை, இது சாதா தோசை. சாதா தோசைக்கு தான் அது. ஆமாம், மோர் குழம்பு வேணால் ஒரு கப்பில் கொண்டு வைக்கட்டுமாங்க? வைக்கேன், சொன்னால் வைக்கணும்னா வை, சின்ன கப்பு தான். ஸோ பலகாரத்துக்கு பச்சில் பல ஆகாரங்கள் இங்கே கிடக்கு. இதுதான் பலகாரம்னு பேர் வேணாம். இது ரெண்டு நாளைக்கு பசிக்காது உள்ளிருக்கு. இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நாங்கள் சும்மா ஏதாவது ஒன்றுனா ஒன்று ஒன்று சாப்பிடுவோம். அவ்வளோதான், சும்மா உங்களுக்காக வியூவர்ஸ்க்காக சாம்பிள் செஞ்சு காமிக்கிறோம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வர்றது என்னமாக இருக்குங்கிறது எங்களுக்கு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம். மாமியும் நானும் அவ்வளோதான் பார்த்தாலும் மாமி மோர்க்குழம்பு எடுத்துன்னு இதுக்கு தொட்டுக்க ஊத்தப்பட்டு தொட்டுக்க. இது வந்து இதுக்கு தோசைக்கு வந்து இருக்கு. அப்போ இதுக்கு நெய் வைக்கணுமே? நெய் வேண்டாம் வேண்டாம். ஸோ அடுத்த தோசை எடுக்கிறா பாருங்க மாமி. வெள்ள தோசை எப்படி வருது பாருங்க. எல்லாத்துக்குமே வரும் இந்த கல். மாமி சொன்ன பேச்சு கேட்கும். இது 40 வருஷமா இதோட பேசிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்களா, எடுத்து போட்ட பாருங்க. வெள்ள தோசை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு, வெள்ளமாக எது பண்ணியிருந்தாலும் நாங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மாமி ஒன்று சொல்லுவாள், ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா வாசுதேவா, அதை சொல்லிட்டு தான் வாயில் போட்டுக்கிறது. நினைச்சிட்டாளா? அது வந்து கோதுமை வந்து ரொம்ப அல்பப்பட்டாம்பா ஈஸ்வரவழி டக்குன்னு வந்துடும். கோதுமை டபால் டபால்னு வந்துடும். கோதுமை உளுந்து இதெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து சீக்கிரம் வந்துடுமா. அதனால இன்னும் பக்கத்துலேயே இருந்து போட்டு போட்டு எடுக்கணும். அதெல்லாம் கோதுமை வெள்ளை தோசையெல்லாம் பார்த்தோம்னா பக்கத்துலேயே இருந்து போட்டு போட்டு எடுக்கணும். கோதுமை உப்பு போட்ட தோசையாக இருந்தாலுமே பக்கத்துலேயே இருந்து தான் எடுக்கணும். வெள்ளம் போட்டது டக்குன்னு பிடிச்சிடுறோம் நடுப்புற, அதனால டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடணும். வெள்ளம் போட்டிருக்கு இல்லையா, அதனால இந்த நடுப்புற என்ன ஆகும், இந்த இது நடுப்புற வந்து இந்த இடத்துல பிடிச்சிப்படும். அதனால வந்து அதனால தான் உப்பு தோசை வாத்துட்டு இதை வாக்கறது. ஊத்தப்பம் வாத்தேன் ரெண்டு, சாதா தோசை ரெண்டு வாத்தேன், கடைசியாக இதை வாத்தேன் பார்த்தேன்ல, அது காரணம் இதுதான். அதான் காரணமாக. அதனால் இது கீ ரோஸ்ட்டு இல்லையா, கீ ரோஸ்ட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு இது. இது வந்து ஊத்தப்பத்துக்கு மோர்க்கணும்பு, இதுக்கு நெய். ஸோ மாமி பாருங்கள், எல்லாம் உங்களுக்காக நாங்கள் இதை செஞ்சு காமிக்கிறோம். ஸோ அதனால் எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இந்த வெள்ளம் வந்து இது ஸ்வீட்டு, இது வந்து மிளகாப்பிடி ஊத்தப்பம், இது வந்து கீ ரோஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே தொட்டுக்கிறதுக்கு வச்சுருக்கோம். நீங்களும் வந்து இதுக்காக இவ்வளோ சிரமப்பட வேண்டாம். ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சிரமப்படாமல் பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபோன் பண்ணிங்களா, இது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மாமி ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு கிளியர் பண்ணுவார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.